ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொங்கு பாலத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம அழகான ரூட்னு சொல்லி நம்ம போன வழி வந்து இப்போ ஆபத்தாக மாறிடுச்சு. ஏன்னா ரொம்பவே டேஞ்சராக இருந்துச்சு. அந்த வழியில் யாருமே இல்லை, ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது ரோடு. யாருமே கிடையாது, ஒரு ஷாப் கிடையாது, வீடு கிடையாது, ஊர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு வண்டி கூட கண்ணில் தென்படலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு டூ வீலர் மட்டும் எங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிச்சு. நாங்கள் ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் போனோம், திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பைக் மட்டும் எங்களுக்கு கண்ணில் பட்டதும் நாங்கள் சரி ஓகே ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். கூகுள் வந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நமக்கு ரோட் வந்து கட் பண்ணிடுச்சு. கூகுளுக்கு கூட ரூட் தெரியலை. அந்த தொங்கு பாலத்தோட ரூட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த தொங்கு பாலம் நிறைய பேர் போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு பைக்கை நம்பி தான் நம்ம போகிறோம். கடைசியாக நம்ம போனது தொங்கு பாலம் தான். தொங்கு பாலத்துக்கு வந்தாச்சு. இங்கே டிக்கெட்ஸ் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு அப்படியே போய் பார்க்கலாம். இது வந்து நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற டூரிஸ்ட்டு பிளேஸ் எல்லாமே நெல்லிம்பட்டியில் நம்ம பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து சும்மாவே போய் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு பே பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. இந்த பாலம் மட்டும்தான் இருக்குது, அப்புறம் கீழே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ இங்கே பே பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கொஞ்சம் டேஞ்சர் தான். மேலே நமக்கு தொங்கு பாலம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கீழே இருக்க வாட்டர் வந்து நமக்கு நம்ம எல்லாருமே அந்த தண்ணினா ரொம்ப பிடிக்கும், நம்ம தண்ணியில் போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் தண்ணியில் வந்து நிறையவே பிரச்சனை இருக்குது, தண்ணியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் கேட்டோம், இருந்தாலும் அவங்கெல்லாம் அந்த தண்ணியில் உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க, இறங்குறாங்க. இருந்தாலும் நமக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய அட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அட்டை வந்து நிறைய இருக்குது, அப்புறம் வந்து பாம்பு கூட இருக்குது, நிறைய பாம்பு இருக்கும். பாம்பு பயம், அது கடிக்காது, பட் இருந்தாலும் பாம்பு பயம் அப்படின்னா இறங்காதீங்க, அது கீழே நம்ம பயந்து கீழே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சம்டைம்ஸ் தண்ணி அதிகமாக இருக்கிற டைமில் முதல்ல கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் அட்டை இருக்கிறது ரொம்பவே நிஜம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களையே அட்டை கடிச்சிருச்சு. நான் தண்ணியில் இறங்கலை, என் ஹஸ்பண்ட் மட்டும் தண்ணியில் இறங்கினாங்க. இறங்கிட்டு அவங்க ஜஸ்ட் ரொம்ப நேரம் கூட தண்ணியில் இல்லை, அவங்க இறங்கினாங்க. நேராக போயிட்டு அந்த பாறை மேலே ஏறினாங்க. ஏறினதுமே அவங்க காலில் அட்டை கடிச்சா தெரியாது இல்லையா, நமக்கு தெரியாது அட்டை நம்மளை கடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக செப்பலை கழட்டிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது செப்பல் கழட்டி பார்க்கும்போது அவங்க காலில் வந்து 4-5 அட்டை அப்படியே கடிச்சிருந்துச்சு. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் சீக்கிரமாக வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து அந்த அட்டையெல்லாம் கிளியர் பண்ணி விட்டாங்க, எல்லாம் எடுத்து விட்டாங்க. ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிடிக்கல, ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது இல்லாமல் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் போனது வந்து ஈவினிங் டைம். ஸோ எங்களுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் இருட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் நெல்லியம்பதி வந்தால் தான் நமக்கு ஏதாவது ரூம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை திரும்ப நம்ம ரிட்டர்ன் ஆகலாம், ஏதாவது முடிவு பண்ணலாம். ஸோ நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் இருக்கலை, வந்துட்டோம். ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே, மேபி அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட இடமா இருக்கலாம். நமக்கு ஃபஸ்ட் டைம் போகிறோம். இப்போ கார் வந்து இப்போ தான் போகுது, அதாவது நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் கார் உள்ளேயே போகுது. ஆனால் வந்து இது கப்புள்ஸாக போகிறவங்களுக்கு, குழந்தைங்க கொண்டு கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். கொஞ்சம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக தான் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள்.